வெறும் 600 ரூபாயில் யூடியூபுக்கு சூப்பர் மைக். இவ்வளோ குட்டியான மைக்கில் விஷயம் கொட்டி கிடக்குது. வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிரர்மி ஸ்டுடியோ. நான் திலீப் அண்ட் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு அமேசிங்கான மைக்கு பற்றி. இந்த மைக்கு தாங்க போயா BYM1 மைக். இந்த மைக்கு ஒரு ஆம்னி டைரக்ஷன் மைக். இன்றைக்கி நம்ம இந்த மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் அமேசானில் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 600 ரூபீஸ் தான். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மைக்கை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் லாவலியர் மைக்ரோஃபோன். அதாவது ஆம்னி டைரக்ஷனல்னா அதை சுற்றி 360 டிகிரியில் எல்லா சைடும் அதை ரெக்கார்ட் பண்ணும். இது தாங்க அந்த சின்ன மைக். இந்த சின்ன மைக்கில் தான் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஜஸ்ட் பார்க்க சிம்பிளாக தெரியும், ஆனால் இது அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதோட சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டிங்க. அதாவது கொடுக்குற காசுக்கு வேலை செய்யும். நெக்ஸ்ட் பாயிண்ட், லோ ஆம்பியன்ஸ் நாய்ஸ். அதாவது உங்களை சுற்றி உள்ள அந்த அட்மாஸ்பியரிக் நாய்ஸை எந்தளவுக்கு இதோட செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது எந்தளவுக்கு கம்மியாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இது கம்மியாக நாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த மைக்கோட ப்ரோஸுங்கிறது இந்த 6 மீட்டர் கேபிள் தாங்க. 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த மைக்குக்கு. அதாவது நீங்கள் ஒரு வ்ளாகிங் செய்கிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இல்லை எங்கேயோ ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா கேமரா விட்டு நீங்கள் 6 மீட்டர், அதாவது 6 மீட்டர் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணி நல்லா பேச முடியும். தென் இதோட காம்பேக்டான ஸ்மாலான ரொம்ப வெயிட்லெஸ், அதாவது மொத்தமாகவே 2.5 கிராம் தான் இருக்கும். அதாவது இந்த மைக்கோட மொத்த வெயிட் 2.5 கிராம் தான் இருக்கும். ஸோ இது ஒரு கன்வீனியண்ட்டான, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம எல்லா இடத்துலையும் இது ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இந்த மைக்கு TRS அண்ட் TRRS கனெக்ஷனோட 3.5 mm ஜாக்கோட வருது. அதாவது ஹெட்ஃபோன் மைக்கில் இருக்கிற டிவைஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் மைக் இருக்கிற டிவைஸில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அதாவது இந்த சின்ன பாக்ஸ்க்குள்ளே இதை மொத்தத்தையும் வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா எடுத்தோடனே ஒரு சின்ன பவுச்சில், அழகான பவுச்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மைக்குக்கான டாக்குமெண்டேஷன், தென் வாரண்டி கார்டு, இந்த மைக்குக்கான 1 இயர் வாரண்டி கார்டு. இந்த பவுச்சிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்னா இதோ நம்ம மைக்ரோஃபோன் பாருங்கள். 6 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மைக்ரோஃபோன். இது பிளாஸ்டிக் தான், கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பாடி தான். பட் இருந்தாலும் அவ்வளோ சீப்பாக தெரியல. இது ஒரு நல்ல நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட், இதுக்கான அசசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது 3.5 mm டு 6.5 mm கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. தென் ஷர்ட்டில் கொடுத்துக்கிற ஒரு கிளிப், அப்புறம் வின்மஃபை இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். தென் ஒரு பேட்ரி. நெக்ஸ்ட், இந்த கண்ட்ரோலர் பேரல் இருக்குது. அந்த பேரலில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கேமரா அண்ட் தென் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆஃபில் வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கேமராவுக்கு யூஸ் பண்ணும்போது அதை ஆனில் பொசிஷனில் வைக்கணும். இந்த பேரல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் தான் நம்ம பேட்ரி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்ரி இங்கே தான் நம்ம போடணும். அவங்க கொடுத்துருக்க பேட்ரி இதில் தான் நம்ம போடணும். தென் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, போயா கம்பெனி கிளைம் பண்ணுறது அரௌண்ட் 700 hours ஆஃப் பேட்ரி லைஃபாக அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு 15 டேஸாக இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. எந்த விஷயமாக இருந்தாலும் 4 நல்ல விஷயம் இருந்தால் 4 அதில் தப்பான விஷயங்கள் இருக்கும். இதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அதோட பேட்ரி தான் ஃபஸ்ட் பிரச்சனையே. இந்த பேட்ரி LR44 டைப் பேட்ரி. அதாவது இந்த பேட்ரி சாதாரண உங்களுக்கு போகிற போக்கில் கிடச்சிடாது. எங்கேயாச்சும் நம்ம வந்து முக்கியமாக வந்து வ்ளாகிங் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு பேட்ரி உடனே தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த டைப்பான பேட்ரி நீங்கள் வாங்கி கையில் வச்சுக்கிறது நல்லது. டக்குன்னு போகிற இடத்துல கடையிலையோ இல்லை எங்கேயாச்சும் நம்ம தேவைப்படுற இடத்துல வாங்குறது ரொம்ப சிரமம். ஸோ ஆன்லைன்லையோ இல்லை இதுக்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஷாப்பில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது என்ன பிரச்சனைனா, இந்த பேரலில் அவங்க எந்த இண்டிகேட்டரும் கொடுக்கல. இந்த பேரலில் அவங்க எந்த பேட்ரி இண்டிகேட்டரும் கொடுக்கல. ஸோ இதை என்னென்னா, பேட்ரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நடுவில் அந்த பேட்ரி தீர்ந்துச்சுன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோமா அந்த சவுண்டு வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு, இந்த 6 மீட்டர் கேபிள் நம்மளுக்கு நல்லது செய்து நம்ம சொன்னோம். ஆனால் இதே 6 மீட்டர் கேபிள் நம்மளுக்கு ஆப்பும் வைக்கிது. அதாவது ரொம்ப லென்த்தியாக இருக்கிற கேபிளில் நம்ம தடுக்கி விழுவதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் நிறையா பேர் இதை ட்ரிப் ஹசார்னே சொல்லியிருக்காங்க. ஸோ தென் இந்த கேபிளோட
இந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண ரப்பராக தான் இருக்குது. ஸோ நாலு பட யூஸ் பண்ண ஸோ அதோடய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இது மல்டி பர்சன் யூஸ் கிடையாது, சிங்கிள் பர்சன் யூஸ் மட்டும் தான். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ஒரு 2-3 அடிக்கு அந்த சைடு இருந்து பேசுகிறவங்களோட வாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது ரெண்டு பேர் யூஸ் பண்ணணும்னா மாற்றி தான் யூஸ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ரெண்டு பேர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இதே மாடலில் BY-M1DM மாடல் இருக்குது. ஸோ அதில் ரெண்டு மைக்கு ஒரு பேரல் கண்ட்ரோலரில் கனெக்ட் ஆகும். ஸோ ரெண்டு பேர் இப்போ யாராச்சும் இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு மைக் அவங்க ஒரு மைக் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சவுண்ட் குவாலிட்டி கம்பேரிட்டிவ்லி பெரிய மைக் கம்பேர் பண்ணும்போது இந்த சின்ன மைக் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு அது வேலை செய்யுது, பட் இருந்தாலும் அந்த சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க உங்களோட ஷர்ட் பாக்கெட்டில் இல்லை காலரில் இல்லை எங்கேயாச்சும் வந்து கரெக்டாக கிளிப் பண்ணி இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது அழகாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒழுங்காக அதை வந்து ரொம்ப லூஸாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் உங்களோட ஃபேப்ரிக்கில் உங்களோட ஷர்ட் பேக்கெட்டில் இல்லாட்டி ஏதோ ஒரு இதில் துணியில் வந்து அதை உரசிகிட்டே இருந்துச்சுன்னா அதோடய நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த நாய்ஸ் கேட்கும் பாருங்கள், அந்த நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் அதை உரசிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த நாய்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ சவுண்ட் டெஸ்ட்டுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது இந்த வீடியோ ஃபுல்லோ இந்த கண்டென்சர் மைக்கிலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்க போகிற ஆடியோ இந்த போயா BY-M1 லாவலியர் மைக்கிலேருந்து வரப்போகுது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிற ஆடியோ இந்த போயா BY-M1 ஆடியோ நான் கேட்டுட்ருக்கீங்க. இது என்னோடய முகத்திலிருந்து ஜஸ்ட் ஒரு 10-15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ அன்ப்ராசஸ்ட் ஆடியோ. அதே மைக்கை அன்ப்ராசஸ்ட் ஆடியோ ஜஸ்ட் 1 feet டிஸ்டன்ஸில் நான் வச்சுருக்கிறேன். என்னோடய முகத்திலேருந்து 1 feet தூரத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ கேட்குற ஆடியோ இந்த மைக்கிலேருந்து BY-M1 போயா மைக்கிலேருந்து வருது, அன்ப்ராசஸ்ட் ஆடியோ. அதே ஆடியோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் முகத்துலேருந்து ஜஸ்ட் 10-15 சென்டிமீட்டரில் இருக்கிற போயா BY-M1 மைக்லேருந்து வருது. இது சாஃப்ட்வேர் வச்சு ப்ராசஸ் பண்ண ஆடியோ. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். தென் ஃபைனல் வேர்ட்ஸ், இப்போ இந்த மைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடைசியாக இந்த மைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க, கொடுக்குற காசுக்கு கரெக்டாக வேலை செய்யும், பிகினர்ஸுக்கு சூப்பராக இருக்கும். யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மைக் உங்களுக்கு கை கொடுக்கும். நான் எதுக்கு இந்த மைக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய மெயின் ஆடியோ இந்த மைக்கிலேருந்து ரெக்கார்ட் ஆகும். அதே நேரத்தில் நான் இந்த போயா BY-M1 மைக்கை என்னோடய கேமராவில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி ஒரு பேக்கப் ஆடியோவாக நான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இந்த ஆடியோவில் எனக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவில் உள்ள ஆடியோவை இந்த மைக் வழியாக என்னால் ரெக்கவர் பண்ண முடியும். சவுண்ட் குவாலிட்டி பற்றி கவலைப்பட தேவையே இல்லைங்க. இந்த மைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரான அடோசிட்டி யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம், இல்லைன்னா அடோபி ஆடிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வச்சும் அழகாக ப்ராசஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல்ஸில் வர அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பாருங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது மிரர்மி ஸ்டுடியோ, வீ கிரியேட் யுவர் பாண்ட் வித் யூ. பை பாய்.